ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ளூகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் 190 ருபீஸ்க்கு வாங்கினேன். அண்ட் இது எப்படி யூஸ் ஆகுது, யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். அன்பாக்சிங் தான், ஓப்பன் பண்ணல, உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதில் க்ளூ ஸ்டிக் நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த க்ளூ ஸ்டிக்கை நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது. அண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து தான் வந்து ஹீட் ஆகி வரும். அதாவது சார்ஜ் நம்ம போட்டதுக்கப்புறம், அதாவது அந்த ஒயர் டெக் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து தான் ஹீட் ஆகி வரும். இப்போ ஒயரை நான் கழட்டிக்கிறேன். கொஞ்சம் ஒயர் பெருசாக தான் இருக்குது. க்ளூ ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் 3 to 5 minutes வந்து சார்ஜ் போட்டுட்டு, அதாவது பிளக் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம விட்டுணும். நம்ம இடத்த நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க, இது ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில் அட்டாச் பண்ணணும். நான் அட்டாச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நிப்பாட்டும். அண்ட் வந்து இந்த க்ளூ கன்னோட முக்கு வந்து கீழே படாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு விரல் வந்து கீழே டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். நான் 10 pieces வாங்கி வச்சுருந்தேன்னு உங்கள் போன வீடியோ காமிச்சேன். நான் திங்ஸில் நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்டு வந்து இதை இன்செர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கமாக பார்த்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்குவோம். நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். அண்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் ப்ரெஸ் பண்ணல. நான் 5 minutes விட்டது. ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 5 minutes ஆயிடுச்சு. அப்போ இப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பூவை எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் பூ. கொஞ்சம் தான் நான் போட்டேன், நல்லா ஒட்டுது. அந்த கார்ட்போர்டில் தான் ஒட்டியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி பேக் சைடில் இரேசர் இல்லாத ஒரு பென்சிலாக எடுத்திருக்கேன். அந்த பென்சில் பின்னாடி வந்து நான் க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு இரேசர் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ வந்து நான் நல்லா ஒட்டி விட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் அதிகமாகவே ஒட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ இது ட்ரை ஆக நான் வச்சுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூல் எடுத்திருக்கேன், A4 sheet ரூலு. சாதாரணமாக கம்மில் ஒட்டாது, இந்த மாதிரி க்ளூ கன்னில் நல்லா ஒட்டும். ஸோ ஒட்டுது நல்லாவும். அண்ட் இந்த மாதிரி ரோலும் எடுத்திருக்கேன். இதுவும் சூப்பராக ஒட்டுச்சுங்க. இதை வச்சு ஒரு கிராஃப்ட் வர போகிற வீடியோவில் போடுறேன். அண்ட் இது வந்து சிடி நான் கட் பண்ணது, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சும் நான் கிராஃப்ட் போடுறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா ஒட்டுது. அண்ட் இது மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா ரிங்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம நூல் சுற்றி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த பென்சில் ட்ரை ஆகிடுச்சு, அதாவது இரேசர். இப்போ நான் அழிச்சு காட்டுறேன். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இப்போ நான் அழிச்சு காட்டுறேன். சூப்பராக அழிச்சிச்சுங்க. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, நான் பிஸ்மின்னு எழுதியிருந்தேன். இப்போ சூப்பராக அழிச்சிருச்சு. இது டெம்பரரி யூசஸ்க்கு தான். அண்ட் இந்த மாதிரி ரிங்கு வந்து நான் க்ளூ கன் ஒட்டி இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நீட் டைட்டாக இருக்குது. ஸோ வந்து நூல் கட்டி நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் எவ்வளோ டைட்டாக இருக்குது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே பாருங்கள், கழட்ட கூட முடியலை. அதை பிடிச்சி தான் நிறுத்திட்டுருக்கேன். கீழே வந்து சரியாக நான் ஒட்டலை, அது என்னோடய மிஸ்டேக். அண்ட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் செஞ்சேன். இது வந்து சும்மா அந்த கப்பு, பீங்கா கப்பெல்லாம் உரையாமல் இருக்க, சத்தம் வராமல் இருக்க இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.